கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரி சலோமி அவர்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம். திருவள்ளுவர் மாவட்டத்தை சார்ந்த அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக அந்த சகோதரியுடைய கால்கள் இருக்கிற பலவீனம், ஆப்ரேஷன் பண்ண இடம், சீக்கிரத்தில் குணமடையணும். தேவையில்லாத பண செலவுகள் வரக்கூடாது. கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். என் கூட இணைந்து ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரி சலோமிக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, விசேஷமாக அப்பா அன்பு மக்களுடைய கால்கள் இருக்கிற அந்த ஆப்ரேஷன் எல்லாம் குணமாகணும், சீக்கிரத்தில் சுகமடையன்னு ஆண்டவர். நீங்கள் இப்படி செய்கிறதற்கான நன்றி. குடும்பத்துக்கு ரோதமாயிலும் என சத்துருவின் கிரியைகள் அளிக்கப்படட்டும். எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு ரோதமாயிலும் என பிசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும். நீ பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் கிடைக்கும். எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ அதை எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இது தேவன் சொன்னால் ஆண்டவர் செய்வார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்துணும் அல்ல, சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. அவர் சொன்னால் ஆம் என்றும் ஆமே என்று நிற்கும். சங்கீதம் 33:9, என்னாகமும் 23:19, 1 சாமுவேல் 15:29, இந்த மூணு வாக்கியங்களிலும் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களை, உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் யோசிங்க. எதை எதை எல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ மீண்டும் அதை உங்களுக்கு கத்தர் கொடுக்க போகிறார். ஒரு முறை தாவீது தன்னுடைய சொந்த இடத்திற்கு, வீட்டிற்கு, தேசத்துக்கு வரும் பொழுது பெலிஸ்தே அமலேக்கியர்கள் அதை தீக்கரையாக்கிட்டாங்க. மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, சொத்து சொகம் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. 1 சாமுவேல் 30:4-6 இந்த மூணு வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு தாவீது அழுகிறான். 2, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். 3, கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அந்த தண்டை நான் தொடரலாமா, அதை மறுபடி நான் பிடிப்பேனா, ஏன்னா அது கொள்ளையடிச்சிட்டு போய் சில நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவருடைய வார்த்தை 1 சாமுவேல் 30:8, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தேவன் சொன்னால் சொன்னது தான், ஆனால் ஆண்டவர் சொன்னதுக்கு எதிர்மாறாக தான் நடந்துச்சு. அங்கே இருந்தவங்க 600 பேரையும் தாவீது போகலாமான்னு சொல்லும் பொழுது 200 பேர் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. சரி, சோர்ந்து போகலை, 400 பேரை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா அந்த ஆற்றை கடக்கும் பொழுது 200 பேர் விடாய்த்து சோர்ந்து போயிட்டாங்க. மீதி ஒரு 200 பேர் தான். இந்த 200 பேரை வச்சு அமலக்கிறர்களை ஜெயிக்க முடியுமா? அப்போந்தான் கத்தர் அற்புதத்தை செய்தா. ஒரு எகிப்தியனை அமலேக்கியர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், 3 நாளைக்கு முன்னாடி நான் வியாதிப்பட்டேன், என் எஜமான் என்னை கைவிட்டுட்டான், நீங்கள் என்னை உயிரோடு வச்சா அவங்க எங்கே போயிருக்காங்க நான் காட்டுவேன். திரும்ப கத்தர் கொடுத்தா இழந்த எல்லாவற்றையும். அது மாத்திரமல்ல, அவங்க ஏற்கனவே என்னென்ன நாடுகளை கொள்ளையடிச்சிட்டு வந்திருந்தாங்களோ அதையும் சேர்த்து கொடுத்தா, கத்தர் கொடுத்தா. Luke 6:38, அம்மிக்கு குள்ளிக்கு சரிந்து விழுமணமாய் கத்தர் கொடுப்பான். நீங்கள் 1 இழந்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொடுப்பான். கவலைப்படாதீங்க, இழந்ததை கத்தர் நிச்சயமாக கொடுப்பான்.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு சகோதரர் அவருடைய மனைவியுடைய சர்ர பலவீனத்திற்காக, அவங்க சர்ரத்தில் ஒரு கொடிய வியாதி, அந்த கொடிய வியாதியை சுக்கமாக்குறதற்காக தன்னுடைய சொத்து சொகோ எல்லாவற்றையும் விற்றுட்டார். இப்போ ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அவங்களுடைய மனைவிக்கு மறுபடியும் ஜீவன் வந்துச்சு, அவங்க உயிர் பிழைச்சாங்க, அவங்க நல்லபடியாக திரும்பிட்டாங்க. ஆனால் இப்போ சொந்த வீடை இழந்து வேதனையோடு வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது கத்தர் பேசினாரா, என் மகனே இழந்த சுகத்தை நான் கொடுத்தது போல் இழந்த சொத்தையும் நான் கொடுப்பேன், இழந்ததை மீண்டும் கொடுப்பேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஆண்டவர் அவங்களுடைய தொழிலை மறுபடியும் ஆசீர்வதித்தார். அதே வீட்டை போய் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் கொடுக்கணும்னு சொல்லி தான் வச்சுருக்கிறேன், எனக்கு இன்னொரு வீடு இருக்குது, இந்த வீடு நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஆசை ஆசையாக கட்டின வீடு, அது நீங்கள் குடியிருந்தால் தான் நல்லது, நான் வாடகைக்கு தான் விட்டுருக்குறேன், உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பாருங்கள், இழந்ததை கத்த திரும்ப கொடுக்குற தேவன், உங்கள் லைஃப்பில் எதை எதெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையும் கத்த திரும்ப கொடுப்பா. வேதாமத்தில் ஒரு சம்பவம், தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் பிள்ளைகள் குடும்பத்தினர் தங்களுக்குன்னு சொல்லி கூடாரம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டுறாங்க. அப்போ ஒரு ஏழை மனிதன் அந்த மரங்களை வெட்டி கொண்டு இருக்கும் பொழுது கோடாரி தற்செயலாக தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு இப்போ அவன் கூச்சல் போடுகிறான். ரெண்டு ராஜாக்கள் 6:5 ஐயோ இரவெல்லாம் நான் வாங்கிட்டு வந்த கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு நான் என்ன செய்வேன் கூச்சல் போடுகிறான். அப்போ எலிசா என்கிற தெய்வ மனிதன் வந்து, ஏன்ப்பா கத்துறை, ஏன் உனக்கு என்ன நடந்துச்சு, இல்லையா நான் இரவெல்லாம் அந்த கோடாரியை வாங்கிட்டு வந்தேன், என்னுடைய சொந்த கோடாரி இல்லை, என் சொந்த கோடாரினா கூட நான் கவலை இல்லை, அந்த இரவெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால அதை நான் திரும்ப கொடுக்கணும் இல்லையா, இப்போ அது தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு என்ன பண்ணணும் தெரியல, எந்த இடத்துல விழுந்துச்சு, ஒரு கொப்பை வெட்டி அதை அப்படியே போட்டார். பைபிளில் நடக்காதது ஒன்றும் சொல்லப்பட்டதல்ல, சாத்தியம் இல்லாதது தான் சாத்தியமாகுகிறது. பாருங்கள், அந்த கொப்பை போட்ட மாத்திரத்தில் இரும்பு மிதந்தது. உலக சரித்திரத்திலேயே முதல் முதலாவதாக நடந்த ஒரு அதிசயமான காரியம், ஒரு இரும்பு தண்ணிக்குள்ளே மிதந்துச்சு. எவ்வளோ ஆச்சரியம். ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரேல் தேசத்துக்கு போவேன், இந்த வருஷம் மே மாதம் இஸ்ரேல் தேசத்துக்கு போனேன். சபக்கடல் டெட்ஸி அந்த கடலில் நாங்கள் மிதப்போம், நான் மிதந்திருக்கேன், கீழே போக மாட்டோம், மிதப்போம். ஆனால் இங்கே உள்ள கடலெல்லாம் அப்படி மிதந்தால் தண்ணிகளை போய் வேண்டிதான். கோடாரி மிதந்துச்சு, அந்த கோடாரி அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெறலாம், கவலைப்படாதீங்க, ஆண்டவரே எனக்கு அதை திருப்பி தாரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இருக்கங்க. எதை இழந்தீங்களோ தாவீது சொல்கிறான் சங்கீதம் 51:12, ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், நான் ரட்சிப்பை இழந்துட்டாண்ட வரேன், அபிஷேகத்தை இழந்துட்டாண்ட வரேன், கிருபைகளை இழந்துட்டாண்ட வரேன், நீ கொடுத்த செல்வம் செழிப்பை இழந்துட்டாண்ட வரேன், நல்ல பெயரை இழந்துட்டாண்ட வரேன், நல்ல உறவுகளை இழந்துட்டாண்ட வரேன், நல்ல நண்பர்களை இழந்துட்டாண்ட வரேன், நல்ல நல்ல மனிதர்களை இழந்துட்டாண்ட வரேன், சொத்து சோகம் எதை நீங்கள் இழந்தாலும் அந்த இடத்துல உண்மையாக ஆண்டவரே இதை நான் இழந்துட்டேன் திரும்ப எனக்கு கிடைக்குமான்னு கேட்டு பாருங்கள். மனம் இறங்கி திரும்ப கத்து கொடுப்பா, எல்லாத்தையும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளாமா, ஜெபிக்கலாம். தகப்பானே, யார் யாரெல்லாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கேட்குறாங்களோ, சுகம் பலன் நன்மை கிருபை ஜபம் அபிஷேகம் வல்லமை வீடு வாசல் பெயர் புகழ் அத்தனையும் திரும்ப கொடுத்துருங்க. அப்பா அன்பு சகோதரி சலோமியனுடைய குடும்பத்தில் நன்மைகளையும் கிருபைகளையும் திரும்ப கொடுங்கப்பா,
அப்பா மோசே ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 90:15 தேவரே நாங்கள் சிறுமைப்பட்ட வருஷத்திற்கு சரியாக மீண்டும் எங்களை நன்மையினால் நிரப்பும் என்று ஜெபித்தது போல ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமேன். எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும். ஆமேன் ஆமேன்.